வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதை தாண்டி வாக்குவாதம் முற்றுகை, பிஜேபியில் வந்து அதிமுக முற்றுகை, அதிமுக பிஜேபி முற்றுகை, திமுக எம்எல்ஏ முற்றுகை, எம்பி முற்றுகை, வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் வைரலாகிட்டு இருக்கும். அந்த வகையில் இப்போ நடந்தது அநேகமாக, இன்னும் டிவியில் வந்திருக்கான்னு நமக்கு தெரியல, இப்போ நடந்த ஒரு சம்பவம் அநேகமாக வைரலாகும். அந்த வீடியோ ஜோதிமணி எம்பி வந்து ஆய்வுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்காரங்க கலட்டா பண்ணுறாங்க, கேட்குறாங்க கேள்வி. சரி, ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் பிரச்சனை தெரியும். நீங்கள் வந்து வசூல் பண்ணுறீங்க, அவங்க நீங்கள் வந்து டிகே சுகுமார்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னு இவர், உங்கள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்கிறது அவங்க, இப்படி வெள்ளை அறிக்கை கில்லை அறிக்கைன்னு ரெண்டு பேரும் காரசாரமாக மோதி பெண் என்பதால் விட்டு விடுகிறேன், பொழைச்சி போட்டுன்னு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த இவங்களும் ரொம்ப கடுமையாக பேசி, என் வீட்டுக்கு வாங்க காட்டன் சார் தவிர வேறு எதிர்க்காதுன்னு சொல்லி பெரிய அளவுக்கு பேசிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து ஒரு ஆய்வுக்கு வந்த ஜோதிமணி எம்பி கரூரில் ஒரு பார்க்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அதிமுகவினர் ஒன்றிய செயலாளர் கேட்குறாரு. அப்போ ஜோதிமணி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஒன்றிய செயலாளர் தானே அதிமுக, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தொகுதிக்கு இது பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவங்க வந்து இல்லைங்க, ஏன்னா ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காரில் ஏற போகும்போதும் கேட்குறாரு, என்னங்க எப்படி நீங்கள் பண்ணலாம், எப்படிங்க பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தி. மக்கள் நலனுக்கு எது உகந்ததோ அது செய்ய வேண்டியது அனைவரின் கடமை, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ நமக்கு வெளியில் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஏன்னாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா, ஏன்னா அண்ணாமலைக்கும் ஜோதிமணிக்கும் அவ்வளோ சண்டை ஆகிட்டு லோக்கலில் அவ்வளோ பிரச்சனை, ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனை, இப்படி ஒரே நேரத்தில் பிஜேபியாலும் அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் குறிவைக்கப்படுபவர் ஜோதிமணி. ஜோதிமணி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி நல்ல நிலைமையில் பிறந்திருந்தால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியே இருக்காது, தொகுதி இருந்தால் தானே நினைப்பீங்க, கரூர் தொகுதியே கொடுக்க மாட்டார். லோக்கலில் அது பெரிய பாலிடிக்ஸு, செந்தில் பாலாஜி ஜோதிமணி இடையேயான பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஏற்கனவே அண்ணாமலைக்கு விருக்கமான பாலிடிக்ஸ், அதிமுகவுக்கு பிடிக்காத ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அவங்கள மறுபடியும் சீன்றது இது தேவையில்லாத வேலை. இப்போ அதிமுக ஒருத்தர் பேசும்போது, ஏங்க திமுகவை முற்றுகையிட்டால் பரவாயில்ல, இல்லை பிஜேபியை முற்றுகையிட்டால் பரவாயில்ல, பிஜேபியில் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் இருக்காரு, அவர் தொகுதிக்கு இது பண்ணலன்னு அதிமுக போய் கேட்கலாம், அங்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டு ரவீந்திரநாத் தொகுதியில் போய் அதிமுகக்காரன் கேட்கலாம், ஏந்தாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கூட கேட்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் தான் இவ்வளோ நேரம் நாமங்க என் கட்சியில் தான் இருந்தால் ஒன்றுமே பண்ணலீங்க, இது பெரிய இஷ்யூ ஆக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஜோதிமணி எம்பிகிட்ட போய் கேட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விளம்பரம், அதாவது அதிமுகவுக்கு நேர் எதிரியாக கருதப்படுகிற செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் போய் இப்போ வாக்குவாதம் பண்ணி இந்த வீடியோ வைரலானதுனால ஏடிஎம்கேக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின், இன்னும் குறிப்பாக மெகா கூட்டணி அமைப்பன் காங்கிரஸ் வெளியில் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் எம்பியில் இந்த மாதிரி நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா அது உங்கள் பொலிட்டிக்கலுக்கு நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னீங்க, அவர் தெரியாமல் முன்னச்சு இப்படி பண்ணிட்டார், இல்லை அதெல்லாம் உள்குத்தி தான் இருக்குமா தெரில, ஏன்னா ஏற்கனவே கம்யூனிட்டிலாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க, அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க நிறைய பேருக்கு வேணும்னே திட்டமிட்டு ஜோதிமணி எங்கே போனாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தலைமைக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, கண்டிப்பாக தலைமைக்கு இது கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, லோக்கலில் இருக்க அதிமுகவில் இன்னொருத்தரை விசாரிச்சோம்னா, இல்லைங்க தலைமைக்கு போனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பார், ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிரிங்கிறவங்க ரெண்டு பேர், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாட்டை போய் ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதிமுக மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொல்லும் போது நீங்கள் பாட்டு காங்கிரஸில் சண்டை போடுறீங்க, விடுதலை சீர்திருத்த சண்டை போடுறது, இப்படி எல்லா கட்சியிலையும் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நமக்கு எதிரி யார், திமுக பிஜேபி, அதுதான் நீங்கள் கார்னர் பண்ணி மொழி, குறிப்பாக பிஜேபி விட்டுருக்க திமுக, அதை விட்டுட்டு ஜோதிமணி எம்பியை கார்னர் பண்ணுவதன் விளைவாக யாருக்கு நீங்கள் வந்து முட்டுக் கொடுக்குறீங்க. இப்போ என்னென்னா ஜிகேலுக்கு ஒரே சந்தோஷம், அவங்க தான் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது அண்ணாமலை அவர்களை கார்னர் பண்ணுவது இன்றைக்கி வந்து அதிமுகவோட பிரதான கடமை, அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு, வரலாற்றை மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஜோதிமணியை பண்ணுறதுனால இந்த வீடியோவை வச்சு அதிமுக கவுன்சிலர் ஒன்றிய செயலாளர் பேசுகிறத வச்சு அண்ணாமலை தரப்பு மெட்டீரியல் ஆகுது பாருங்கள். இன்னும் குறிப்பாக ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி ஜோதிமணி அவர்கள் வந்தபோது இதே மாதிரி கரெக்டாக பண்ணாங்க, அப்போ அவங்க அப்பயும் அவங்க தான் சொன்னாங்க திட்டமிட்டு என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு. கேட்கும்போது இல்லை சார், இதே திருமாவளவன் எம்பியோ ஒரு தடவை திருமாவளவன் எம்பி கூட இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்தது, இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்கனவே அண்ணாமலைலாம் டென்ஷன் ஆகி நிறைய கத்துவார், ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்களை கோவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கேட்குறாங்க. இன்னும் குறிப்பாக உட்கட்சியிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதையும் தாண்டி
அதிமுகவுக்கு இதுக்கும் சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாமல் ஜோதிமணியை பிரையாளாகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக அந்த அந்த தெரிய வேண்டிய உண்மை, 2 கோடி ரூபா வந்து நிதி, எம்பி நிதி, அதையே 2 வருஷமாக மோடி அவர்கள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோதிமணி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம பெரிய முதலாளிகள், காலேஜ் வச்சுருக்கவங்க, எம்எல்ஏவாக இருக்கவங்க, எம்பி இருக்கவங்க, தொடர்ந்து எம்பியாக இருக்கவங்க, நிறையா ஊழல் பண்ணாங்கன்னு மக்களால் சொல்லப்பட்டவங்க, அவர்கள்ட்ட கேட்டாலும் ஒரு முறை இருக்குது. ஜோதிமணி அவர்கள் நமக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் சம்பாரித்த மாதிரி தெரியல, சம்பாரிச்சுதான் வந்திருக்கும். இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்படி அது இதே மாதிரி தான் அண்ணாமலையும் நம்ம சொல்கிறோம். அண்ணாமலை வந்து சம்பாரிச்சிட்டாருங்கிறதே நம்ம ஏற்றுக்கல, ஏன்னா ஆதாரப்பூர்வம் நிரூபிக்காத எது அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோதிமணியை கார்னர் பண்ணுவதன் விளைவாக அதிமுக இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? ஜோதிமணி பண்ணல, அவ்வளோதான் உங்கள் விஷயம், ரைட். அப்போ அண்ணாமலையை சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதாவது ஜோதிமணி எதுவுமே பண்ணல, சும்மா இது பண்ணிட்டு இருக்கு. அவங்களே சொல்கிறாங்க 100 நாள் நான் பார்லிமெண்ட் போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஓட்டாக தான் பார்க்கணும், அதான் அரசியல். ஜோதிமணியை கார்னர் பண்ணுவதன் விளைவாக ஒழுங்காக கூட்டணிக்கு வரதையும் தடுக்கிறார். இப்போவே ஒரு சண்டை அப்படிங்கிற இமேஜை அதிமுக ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. நல்ல யோசனை பாருங்கள், இதே ஜெயலலிதாம்மா இருந்தால் திமுக எதிர்ப்பாங்களா, இல்லை தேவையில்லாமல் போய் காங்கிரஸ் எதிர்ப்பாங்களாங்கிறத நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த விஷயம் இப்போ வைரலாகிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.